like a Hellcat. Hello viewers, welcome back to Maggie's Kitchen. Inniki namma channel la homemade cupcakes eppadi seiyradhu paakalama. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ஹோம்மேட் கப் கேக் செய்கிறதுக்கு 1 கப் அளவு மைதா மாவு, 1 கப் அல்லது 120 கிராம் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க. எப்போவுமே மைதா மாவெல்லாம் இது போல் ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 கப் அளவு மைதா மாவுக்கு 1/4 கப் அளவு பொடித்த சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரை கூடவே 4 டேபிள்ஸ்பூன் அளவு கோகோ பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. மறுபடியும் இதை நல்லா ஜலிச்சுக்கோங்க. இது போல் ஜலிச்சு சேர்க்கறதுனால நமக்கு ரொம்ப தூளாக கிடைக்கும். அப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த மாவு கூட 50 மில்லிகிராம் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்த பிறகு கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் நல்லா பரவுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது இது கூட 50 மில்லி அளவு பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா சுட வச்சு ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவோட 1 கப் தயிர், 1 கப் இல்லைனா 100 கிராம் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த தயிரையும் சேர்த்து நல்லா ஈவனாக கலந்து விடுங்க. இப்போது அங்கங்கே கட்டி கட்டியாக நிற்காமல் ஒரு சேர நல்லா ஒரு பேஸ்ட் போல் இந்த மாவை நல்லா கலந்து விடுங்க. இது போல் நல்லா வேகமாக கலந்து விட்டு எல்லாம் ஒரு சேர கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ட்ரை ஃப்ரூட் சேர்த்து அதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. கேக்ஸை வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சுருங்க. அதனோட அடிபாகத்தில் இது போல் உப்பு கொட்டி வச்சு 10 நிமிஷம் வரைக்கும் இந்த குக்கரை நம்ம சூடு பண்ணலாம். குக்கர் சூடாயிட்ருக்க அந்த நேரத்தில் இது போல் பேப்பர் கப்ஸ் கடைகளில் விற்கும், இந்த பேப்பர் கப்ஸ் வாங்கிக்கோங்க. இந்த பேப்பர் கப்ஸோட உள்பக்கமெல்லாம் எண்ணெய் தடவி கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கலந்து வச்சுருக்கிற கேக் மிக்சர் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற கேக் மிக்ஸை கிரீஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பேப்பர் கப்ஸில் 1/4 கப் அளவு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரீஸ் பண்ணி வச்சுருக்கிற எல்லா கப்புலேயும் 1 பை 1 நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் மிக்ஸை 1/4 கப் அளவு, 3/4 கப் அளவு போதும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு கப்லேயும் மாவை ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா கப்லேயும் கேக் மாவை ஃபில் பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருக்கிற இந்த அளவுலேருந்து 8 கப் கேக் நம்ம ரெடி பண்ணலாம். இது போல் எல்லா கப்லேயும் மாவை ஊற்றி ஃபில் பண்ணதுக்கப்புறம் இது போல் ஸ்லைட்டானுங்க தட்டி விடுங்க. இது போல் தட்டுறதுனால மாவுக்குள்ளே இருக்கிற ஏர் பபுள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். நம்ம குக்கரை நல்லா ப்ரீஹீட் பண்ணி வச்சிட்டோம். இந்த குக்கரோட சென்டரில் ஒரு ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு இந்த பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கப்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ இதை தட்டு போட்டு மூடி மீடியம் டு ஹை ஃப்ளேமில் 30 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுருங்க. 30 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கேக் நல்லா ரைஸ் ஆகிருக்கு. கேக் வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்காக டூத்பிக் இன்சர்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் கைகளில் பிசு பிசுன்னு ஒட்டலைன்னா கேக் வெந்துருச்சு. இதனோட மேல் பகுதியையும் தொட்டு பாருங்கள். நல்லா மெத்து மெத்துன்னு வெந்து வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பொறுமையாக வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்து ஆற வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 50 கிராம் அளவு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த வெண்ணெய் நல்லா உருகட்டும். வெண்ணெய் நல்லா உருகிடுச்சு. இந்த உருகின வெண்ணெயோட 4 டேபிள்ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க.
கோகோ பவுடர் சேர்த்து நல்லா mix பண்ணி விடுங்க. கோகோ பவுடர் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறம் அரை கப் அளவு பொடித்த சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரையையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே கால் கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து மறுபடியும் நல்லா mix பண்ணி விடுங்க. அடுத்தது இது கூடவே அரை டேபிள்ஸ்பூன் அளவு வனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்த பிறகு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இந்த கலவை ஒரு ஸ்டேஜில் நல்லா கெட்டியாக மாறும், அது வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கலவை ஓரளவு நல்லா திக்காகி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். இப்போ இந்த க்ரீம் ஓரளவு ஆறினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனில் எடுத்து எல்லா கப் கேக்ஸ் மேலேயும் ஈவனாக அப்ளை பண்ணிவிடுங்க. இது போலவே நம்ம பேக் பண்ணி வச்சுருக்கிற எல்லா கப் கேக்ஸ் மேலேயும் இந்த க்ரீமை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இதை வெறுமனே சாப்பிட்டாலும் எம்மியாக இருக்கும், ஆனால் இது மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணி சாப்பிடும் போது இன்னும் ரிச்சாக ஒரு செலப்ரேஷன் ஃபீல் கொடுக்கும். அவ்வளோதான், ஹோம் மேட் கப் கேக்ஸ் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சாஃப்டான எம்மியான க்ரீமியான கப் கேக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர புது புது வீடியோஸை பார்க்குறதுக்காக மேகிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு நன்றி.